இந்த பிரிட்ஜு பேர் தான் மஜாகோ மாலுகோ பிரிட்ஜு. அப்படி ஜொயின்னு படுத்துக்கினே போகலாம், ஆனால் இந்த பக்கம் நல்லா படுத்துன்னு போகலாம். ஆப்போசிட்டில் படுத்துன்னு போனீங்கன்னா அப்படியே ஒரேடியாக படுத்துட்டு போயிட வேண்டியது தான். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிரேம். வெல்கம் டு பி கேஸ் மோட்டோவ்ளாக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்டான ஒரு பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். அந்த இடத்துக்கான டீட்டெயில் நான் போகிற வழியில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து நம்மளோட ஷேக்ஸ்பியர் அண்டு முனீர் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. ஸோ இந்த லீவை கரெக்டாக நான் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் நிறைய பேர் தெரியாமலும் இருக்கும். இந்த இடம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விசித்திரமான ஒரு இடம். இந்த மாதிரி நம்ம இடத்த வந்து வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அதாவது இப்போ ஃபால்ஸ்னால் எல்லா இடத்துலையும் ஃபால்ஸ் இருக்கும், ஒரு ஹில் ஸ்டேஷன்னால் நிறைய இடத்துல ஹில் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ஒரு இடத்த ஒரு கார்டன் மாதிரி, ஒரு நல்ல ஒரு பூந்தோட்டம் அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அது நிறைய இடத்துல இருக்குது. ஒரு அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்க மாதிரி ஒரு காமன் திங் கிடையாது. இது ஒரு விசித்திரமான ஒரு இடம், விசித்திரமான ஒரு விஷயம். ஸோ இது என்ன அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல போயிட்டு காட்டுறேன். இல்லை போகும்போது நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இல்லை நான் நேராக அங்கே போய் காட்டுறேன், அப்போ தான் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா எடுத்துன்னு ரிவீல் பண்ணிட்டா தப்புன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக அங்கே போய் பார்த்துருவீங்க. அப்படிலாம் உங்களை பார்க்க விட மாட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்து ஆகணும், ஃபுல்லாக பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து நம்மளோட ஷேக்ஸ்பியர் ஆல்ரெடி நான் பிக் பண்ணிட்டேன் போகிற வழியில். இப்போ அவர் வந்தார், இப்போது முனிருக்காக தான் போயிட்டுருக்கோம் போகிற வழியில். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தாம்பரம் இன்னர் ரிங் ரோடு. இது இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா முனிர் வந்து அந்த போரூர் தாண்டி ஒரு டோல்கேட் இருக்குது. போரூர் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு டோல்கேட் இருக்குது, நம்ம சாரி போரூர் டோல்கேட் தாண்டி வந்தீங்கன்னா பூந்தமல்லி ரவுண்ட் அண்ணா இருக்குது. அந்த பூந்தமல்லி ரவுண்ட் அண்ணா கிட்டே அவன் கீழே இறங்கி வெயிட் பண்ணுறான். ஆக்சுவலாக பூந்தமல்லி போயிட்டு ரைட் எடுக்கணும், இந்த ரோட்டில் நேராக போயிட்டு பூந்தமல்லி போயிட்டு ரைட் எடுத்து தான் போகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் சிங்கிள் வே. அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 260 கிலோமீட்டர் to 270 கிலோமீட்டர்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஓடுறதுலாம் இருக்கும். ஸோ அவன் நிறைய ஒரு 300 கிலோமீட்டர் ரைடு தான். ஓவரால் ரைடிங் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours வருது. அந்த தென் நாங்கள் அவங்க எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 மணி நேரம் நான் கணக்கு போட்டிருக்கேன் இந்த ரைடுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலைல டைம் வந்து 7:44, 8:00 வச்சுக்கோங்களேன், 7:44 தான் ஆகுது. ஓகே 8 மணின்னு வச்சுக்கோங்க. ஸோ நைட்டு 8:00 வீட்டுக்கு வந்துடுறோம். அதாவது நைட்டு ஒரு 6 மணிக்குள்ளே வீட்டு வந்தால் கூட ஓகே, அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நான் அதுக்குள்ளே வந்துடுவேன்னு நினைக்கிறேன். பிரதர் ஹெல்மெட் போட்டு ஓட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா ஓட்டுறீங்க வண்டியை. ஆ ஸோ முனிர் வந்துட்டார். இப்போ இங்கே ஒரு ஏன்னா ஒரு பேக் முதுகில் மாட்டினதுனால அடுத்து எங்கள் டாப் பாக்ஸில் லோட் பண்ணணும். ஸோ நம்ம ஷேக்ஸ்பியர் அப்புறம் நம்ம முனிர் இந்த ரைடுக்கு 3 பேர் போகிறோம் வழக்கம் போல தான். மச்சான் ஜிப்பு க்ளோஸ் பண்ணல, டொயிங் டொயிங் ஜிப்பு க்ளோஸ் பண்ணலடா. அவன் எப்பவுமே அப்படிதான். ஸோ நம்ம முனிரை கூப்பிட்டாச்சு, முனிர் வந்துட்டாரு. இப்போ முனிரை கூப்பிட்டுன்னு நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எக்ஸாக்டாக 103 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லுது அந்த ஸ்பாட்டுக்கு. அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும். அது வந்து நான் என்ன நாங்கள் அப்டேட் பண்ணுறேன். சரி ஓகே, போகிற வழியில் வேறு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அப்படியே என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனதுனால பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பாடு செய்ய சொல்லலை, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணல, அதனால் வயிற்றுக்குள்ளேருந்து கபா கபான்னு சவுண்ட்லாம் வருது. அதனால் இது ஏதாவது கடையில் நிப்பாட்டி ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டீ குடிச்சிட்டு அடுத்து போவோம் அவங்ககிட்டையும் கேட்கணும். ஏன்னா எனக்கு மட்டும் டீ குடிக்கணுன்றதுக்காகலாம் நிப்பாட்டக்கூடாது, அவங்களுக்கும் டீ வேணுமா என்று கேட்டுவிட்டு தான் நான் நிப்பாட்ட வேண்டும். அப்படி இல்லைன்னா அடுத்த டீ கடையில் நிப்பாட்டுங்கடான்னு நான் சொல்லி வெறுப்பேற்றுவானுங்க. அப்பா பேட் பாய்ஸ். எஸ் அவர் நேஷ்னல் ஃப்ளாக். ராஜீவ் காந்தி நினைவகம் தேசிய கொடியை கூட சின்னதாக கட்டுவாங்க போல இருக்கு. இந்த சம்பவத்துக்கு நீங்களே ஒரு கேப்ஷன் கொடுத்துருங்க. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். சொல்லலை முனிருக்கு பசிக்குதான். நம்ம
உங்களுக்கு ஏன் பசிக்குதுன்றப்போ அவங்களுக்கு பசிக்காம இருக்குமா? எஸ் ஆரம்பிச்சிருச்சு ஒரு வழியா அந்த இயற்கையோட அரவணைப்பு. அப்படியே ஃபுல்லா பச்சை பசேல்னு பசுமையான இடம், செம்ம சில்லுன்னு இருக்கு. இப்போ ஆக்சுவலா டைம் பாத்தீங்கன்னா இப்போ மணி 10:30, கரெக்டா 10:30 ஆகுது. அப்படியே ஒரு சில்லுன்னு இருக்கு, குளு குளு குளுன்னு இருக்கு. நான் வெயில் அடிக்கோன்னு எதிர்பார்த்தேன். இது மழை சீசன்றதுனால இது சில்லுன்னு இருக்கா இல்லை யூஸ்வலாவே இங்க சில்லுன்னு இருக்குமான்னு எனக்கு தெரியல. சீசன் மாத்தி வரவங்க எப்படி அனுபவிக்க போயிட்டு தெரியல. ஆக்சுவலா இது வந்து செம்ம சில்லுன்னு இருக்கு. நான் அங்கேருந்தே கவர் பண்ணி வந்திருப்பேன், வர உள்ள ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. சரியான டென்ஷனு. சைடில் இருந்து ஒரு வண்டிக்காரன் வந்தா, பேரிகார்டு இருந்துச்சு. அது ஆக்சுவலாக ஒரு வண்டி ரிவர்ஸில் வந்துட்டு இருக்கு, நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கேன். நான் வண்டிக்கு வந்து லெஃப்டில் ரைட்டில் ஏறணும். நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு வண்டிக்காரன் நேராக வந்து குறுக்க உள்ளே போன்ட்டான். உள்ளே போந்துட்டு என்ன கேத்துறான், என்ன போய் கேத்துறான், நேராக வரோம் பார்த்து வர மாட்டியா, உள்ளேருந்து வண்டி வெளியே வருதுன்றான். ஐயோ வெளியே வராலும் இண்டிகேட்டர் போட்டால் எனக்கு தெரியும், நேராக வர வண்டி தான் நீ ஃபஸ்ட்டு வழி விடணும். மிரர் பார்த்தியா இண்டிகேட்டரை போடுறேன்டா? இல்லை நான் இண்டிகேட்டர்லாம் போட மாட்டேன் நேர் ரோட்டில் அப்படின்னு என்ன பிடிச்சி கத்துறான். சரியான டென்ஷன் ஆகிருச்சு. நம்மளும் எவ்வளோ தான் கோவம் தடுக்கிறது, அதாவது போகும்போதே இப்படி ஆயிடுச்சுன்னா செம்ம வெறுப்பாயிரும். எனக்கு அங்கேயே செம்ம மூட் அவுட் ஆயிடுச்சு. சரி விளாக் பண்ணுற மைண்ட் செட்டே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் வந்த பாருங்க, இந்த பெரிய மனுஷன் எவ்வளோ உஷாராக இருந்தார் பாருங்க. மிரர் பார்த்தாரு வண்டி வருதுன்னு கை போட்டிருந்தா நான் ஸ்லோ பண்ணேன், ஆனால் வண்டிக்கு நிறைய வருதுன்னு உடனே போங்க அப்படின்னு கை காட்டினார். ஸோ மிரரை பார்க்காம அந்த ஆள் வந்துட்டு என்ன அந்த பேச்சு பேசுகிறான். வைக்கவா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. டொமஸ்டிக் அனிமல்ஸ்லாம் குறுக்க ஓடியாரோம், ஸோ உஷாராக இருக்கணும். குழந்தைங்க ஓடியார வாய்ப்புகள் இருக்குது. அதை விட முக்கியமானது ஏதாவது சம்பவம் பட்டால் நம்மளை கட்டி போட்டு உதைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப உஷாராக போகணும். கேமரா கண்டிப்பாக ஆனில் வச்சுக்கணும். எனக்கு ஆக்சுவலாக மிரரில் பார்க்க செம்மையாக இருக்கு. பின்னாடி முனிரும் ஷேக்ஸ்பியரும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு அழகாக டேர்னிங்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்கு. பாருங்க சரியா இருக்குங்க, வியூ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. இங்கே வாருங்களே, வா வா இருக்கு. நம்ம பிள்ளைங்க போறாங்கோ, நஜாமாவே சொல்றேன் வேற லெவல்ல இருக்குங்க. இந்த இடம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஏதோ நஜமாலே ஒரு ஊட்டி அந்த மாதிரி இடத்துக்கு போற மாதிரி இருக்கு எனக்கு. Wait a minute. மன்னிச்சிருங்கோ, பேசிக்கிட்டே வழியை தாண்டி போயிட்டேன். அதான் ரிவேஸ். வெற்றிகரமா வந்தாச்சு. ஸோ இந்த போர்டு தான் இங்கே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஊருக்கு அப்புறம் இங்கே இருக்கும் போர்டு, காஞ்சனகிரி மலை செல்லும் வழி அப்படி எழுதியிருக்கு. காஞ்சனகிரி போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலாக ஒரு இடம் இருக்குங்க. இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் திங் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிப்பாறை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். வச்சுட்டு இருந்ததில் நான் இந்த வியூவை பார்க்க மறந்துட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், தர கிளாஸாக இருக்குங்க அந்த வியூவு. நான் காட்டுறேன் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். மரண மாசா இருக்குங்க இந்த வியூ. சோ உங்கள் நேம் ப்ரோ?
பிரவீனா ஓகே பக்கத்தானா இங்கே வேறு என்ன இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு மேலே போனால் ஓகே பெல்ட்ராக்கு சிவன் கோயில் சொன்னாங்க ஓகே வேறு ஏதாவது இந்த சரௌண்டிங்கில் வேறு ஏதாவது இடம் சுற்றி பார்க்குற மாதிரி கோயில் மட்டும்தான் சரி ஓகே ப்ரோ ஓகே எஸ் மக்களே நாங்கள் எப்படியோ இந்த காஞ்சனகிரி மலைக்கு வந்திருக்கோம் காஞ்சனகிரி மலையில் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு அடுத்து ஹலோ மக்களே காஞ்சனகிரி மலைக்கு நாங்கள் வந்துட்டோம் காஞ்சனகிரி மலையில் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு இந்த மலையில் ஏறும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஏலகிரி மலை ஏறுற மாதிரியோ ஊட்டி மலை ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது சூப்பராக இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா ஸோ அதை நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து இந்த வியூ உங்களுக்கு காட்டலாம் தான் நான் இங்கே கேம் எடுத்தேன் அப்படியே நம்ம வியூ காட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம எதுக்கு வந்துருக்கோம் இடத்த சுற்றி பார்க்க ஆனால் நம்மளால் என்ன வேலையை ஆரம்பிச்சிருக்காரு சோறு திங்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டான் வீட்டிலேருந்தே வரும்போதே எடுத்துட்டு வந்துட்டான் அவனுக்கு தேவையான செவ்வாழை பழம் எடுத்து வந்துருக்காங்க செவ்வாழை பழமும் பருப்பியும் எடுத்து வந்துருக்கான் ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னேன் காலில் செவ்வாழை பழம் பருப்பி எடுத்து வந்து சோறு தான் முக்கியம்னு ஆரம்பிச்சிட்டான் ஆ ரைட்டு அந்த பையலுக்கு பசிக்குதான் ஸோ அதனால் நான் அதை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதில் போயிட்டுருக்கோம் நம்ம ஆள் அங்கே அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கேன் அம்மா நல்ல வேலை மிதிகளே இல்லை சத்தியமாக நீ காடு போடலன்னா நம்ம முட்டி தெரிச்சிருக்கோம் திஸ் பாறை டைரக்ட்லி ஹிட் மீ மை முட்டி நீ காடு போடுனால தப்பிச்சேன் நீ காட் நீ காட் ஆ வி காட் ஸ்டெபிளைசர் போடாங்க ஆமாம் சென்சார் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஜீ அங்கே பாருங்கள் நம்ம ஆளுங்க ட்ரைபாட்லாம் வச்சு சினிமாட்டிக் ஷாட்டுன்னு எதோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு அது வராது அது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது ஏன்னா எனக்கே வராது அது வெளி பண்ணுறதுலாம் நம்மளுக்கு எதுக்கு ரொம்ப கிம்பலும் இல்லை ஒன்றும் இல்லை சினிமாட்டிக் ஷாட் எப்படி வரும் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு தெரிதாக தெரில இதெல்லாம் வந்து நான் வீடியோ தான் பார்த்துக்கிறேன் ஆக்சுவலி இப்போ என்ன வீடியோ எடுக்க விட்டானுங்க ஆக்சுவலாக வரவில்லை நாங்கள் கீழே நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் சும்மா ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு இருந்தோம் அதில் வந்து நம்ம ஷேக்ஸ்பியர் வந்து வேறு லெவலில் ஒரு ஃபோட்டோலாம் பிடிச்சார் அந்த ஃபோட்டோ நான் ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அவரோட ஃபோட்டோ பிடிக்கிற அந்த ஆர்வத்துக்கு அளவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பிடிச்சாரு அதை நான் அனுப்புகிறேன் நல்ல நிஜமாக சொல்கிறேன் வேறு எதாவது வண்டிக்காரன் வந்தானா ஸ்பீட் பிரேக் நினச்சி கைத்தாமட்லேயே ஏற்றிட்டு போயிருப்பான் எஸ் ப்ரோ மச்சா சரி ஓகே டெல் மீ த எக்ஸ்பீரியன்ஸ் விச் யூ ஹேவ் ஹியர் எப்படி இருக்கு மச்சா சாப்பாடு ஓகே சாப்பிட்டே பேசுவோம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆ இன்னும் பொறுமையாக பேசுங்க இன்னும் அழுவுங்க கண் அப்படி கண்ணில் கண்ணீர்லாம் வரணும் சுடுகாட்டு மாண்டை இரு மைக்கு தரேன் எஸ் முனீர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் நீங்கள் வந்து இப்போ தான் ரைடிங்லாம் வந்துட்டுருக்கீங்க எங்களோட சேர்ந்து புது புது ஸ்பாட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிட்டீங்க வித் யுவர் பேரண்ட்ஸ் பர்மிஷன் ஓகே ஐயா அதனால் உங்களுக்கு வந்த இடம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படின்றத இப்போ நீங்கள் இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் அதாவது நம்ம சென்னையிலேருந்து மிஞ்சி போனால் ஒரு இப்போதைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் வந்திருப்போம் கரெக்டாக உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா 100 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் இருப்போம் ஒரு 130 கிலோமீட்டர் ரைட்லேயே இந்த மாதிரி ஒரு வியூ ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்துட்டு நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எப்படி இருக்குது சொல்லுங்கள் 130 கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு வியூ வந்து நிறைய பேருக்கு தெரியாது இது வந்து நம்ம பிரேம்குமார் வந்து இந்த பிளாக் மூலமா பண்ணியிருக்காரு சரி ஓகே நல்லாயிருக்கு இது ரொம்ப ரசிக்கலாம் இந்த இடத்த பெருசாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்தோம் ஆனால் இப்படி ஒரு அழகான ஒரு இடத்த பார்த்துட்டு எதுவுமே பேச்சு வர மாட்டேங்குது சொல்லுன்னா என்ன சொல்கிறதுனே தெரில ஒரு அழகான விஷயத்தை பார்த்தா நம்மளுக்கு வந்து பேச்சு வராது அதுதான் இப்போ எனக்கு நடக்குது அவன் என்னத்தை பார்த்து அப்படி பிரமிச்சு போனான்னு தான் நீங்கள் கேட்குறீங்க நான் அப்படியே கேமரா கொஞ்சம் பேக்கில் திருப்புறேன் அந்த வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் இப்போ நாங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வியூ அவன் இவ்வளோ பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்த வியூ இதுதான் ஸோ உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரில இந்த இடத்துல ஒரு இப்படி உட்காந்து ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நான் அப்படியே லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படியே ரொம்ப டிப்ரெஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் வேறு எங்கேயோ கூட போக தேவையில்லை இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் வாங்க இந்த வியூவை பாருங்கள் சத்தியமாக சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மறந்துடுவீங்க அந்த 1 ஹவருக்கு வேறு லெவலில் இருக்கும் நான் இப்போ திடீர்னு இதுக்கப்புறம் எனக்கு இந்த மலைக்கு மேலே கூட நான் போக விருப்பமே இல்லை ஏன்னா இந்த இடம் அவ்வளோ கிளாஸாக இருக்குது
இந்த ஒண்டர்ஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்போட என்னோடய பார்ட் ஒன்னை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பிகேஎஸ் மோட்டோவ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது என்னோடய சேனலை அப்கிரேட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சோஷியல் மீடியா பேஜஸ் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், ஸோ அதை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பார்ட் 2 நிஜமாலே வேறு லெவலில் வந்திருக்கு, ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.